குட் டே வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட்டக்கதை. இன்னும் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியாவில் வந்து இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து கரெக்டாக போய் சேர்றது கிடையாதாங்க. அதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சில பேருக்கு வந்து என்ன நோய் இருக்குதுன்னே வந்து நம்மளுக்கு நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியாதுங்க அவங்கள சொல்கிற வரைக்கும். ஆனால் இதே வந்து இது வந்து ஒரு ஐடி கார்டு இருந்தால் எப்படி வந்து நம்மளுக்கு இந்த ஆதார் கார்டு இந்த பேன் கார்டில் வந்து அந்த நம்பர் நம்ம வந்து யூனிக்கான நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணால் அவங்களை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரியும் வருதோ, ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த ஹெல்த் ஐடி கார்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியர் இந்தியா வந்து நம்மளால் வந்து கிரியேட் பண்ண முடியுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து பேசியிருக்காருங்க. ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டிஜிட்டலைஸ்டு ஹெல்த் கேர் மிஷனுங்க. இந்த ஒரு மிஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை எல்லாருக்கும் யாரெல்லாம் வந்து இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெல்த் ஐடி கார்டுன்றது வந்து தரப்படுங்க. எப்படி வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் ஐடி கார்டுன்றது வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி இதில் வந்து நம்ம போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து இதில் நம்ம வந்து போயிட்டு லிங்க் பண்ணோன்னா இந்த ஒரு ஹெல்த் ஐடி கார்டுன்றது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹெல்த் ஐடி கார்டு வந்து எப்படி ஒர்க் ஆகும் இது என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹெல்த் ஐடி கார்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து என்னென்ன நோய் இருக்குது, என்னென்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன மெடிக்கேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏ டு இசட் உங்களை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் இருக்கோங்க. உங்களோட ஹெல்த் சிஸ்டம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்தெந்த டாக்டர்ஸ் வந்து என்னென்ன மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்தெந்த டாக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க முதற்கொண்டு எல்லாமே ஏ டு இசட் வந்து இதில் இருக்கோங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகுங்க. இந்த ஒரு டெக்னாலஜி வந்து யார் வந்து டெவலப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது உங்கள் ஹெல்த்து பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஒரு ஐடி கார்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சப்போஸ் நாளைக்கு வந்து உங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட எந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வந்து வழங்கப்படுங்க. நீங்கள் வந்து வேறு ஒரு ஸ்டேட்டில் இருந்தால் கூட அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷனாகவும் கூட இது வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதனால என்ன என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷனால் உங்களோட மொத்த டோட்டல் ஹிஸ்ட்ரி எப்படி வந்து இந்த ஐடி கார்டில் வந்து இருக்கும், ஸோ டோட்டல் ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன்லேயும் வந்து இருக்கோங்க. நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதர் ஸ்டேட்ஸு, அதர் ஹாஸ்பிட்டல்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி சென்டர்ஸு, லேப்ஸு, அதே மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் கூட வந்து இது வச்சு இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிடுங்க. நீங்கள் வந்து லாஸ்ட்டாக என்ன மாத்திரை வாங்கியிருக்கீங்க முதற்கொண்டு எல்லாமே வந்து இந்த ஒரு ஐடி கார்டில் வந்து டிஜிட்டலைஸ்டாக வந்து ஸ்டோர் ஆகிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஐடி கார்டு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃப்டின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டலைஸ்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டின்றது வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டுங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஒரு ஆத்தரைசேஷன் இல்லாமல் அவங்களால யாராலையுமே வந்து அக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நிறையா இந்த ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்கும். அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு யூனிக் நம்பர்ன்றதால இந்த இதோட டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரே சர்வரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகுங்க. இது வந்து எல்லாருக்குமே வந்து கம்பல்சரியான்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி கிடையாதுங்க. யாருக்கு வந்து விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் போயிட்டு இந்த ஒரு ஹெல்த் ஐடி கார்டில் போயிட்டு வைக்கலாங்க. அவங்களோட மொபைல் நம்பர் ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது வந்து இதோட மெயின் ஏம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை வந்து ஹெல்த்தியர் இந்தியா வந்து மாற்றுறது தாங்க. உங்களுக்குமா டவுட் வரலாம், இது ஃபஸ்ட் டைம் தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இந்த ஒரு டிஜிட்டலைஸ்டு ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2005 யூகேல வந்து யூகே கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு சிஸ்டம் வந்து இந்த ஒரு மிஷன் வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. 2009 வந்து இந்த ஒரு மிஷனை வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இருக்கிற எல்லா யூகே சிட்டிசன்ஸுக்கு அவங்களோட மொத்த ஹெல்த் டேட்டா பேஸ், அதாவது ஹெல்த் ரிப்போர்ட் ஃபுல்லாக வந்து ஒரே டேட்டா பேஸில் வந்து இந்த டிஜிட்டல் ஃபார்மில் வந்து வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டிடில் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 12 பில்லியன் யூரோஸ் வந்து அவங்க வந்து செலவு பண்ணாங்க. இந்தியாவிலும்
பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஷனை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதே வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து இந்த ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஒரு டிரான்ஸ்பரன்ஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெல்த் கேர் மிஷனை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருப்பேன். இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காமல் வந்து நம்ம குட்டகதை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் எண்டிங் ஆஃப் ஹரிகிருஷ்ணா, பை.